ஆனால் ஜாலியாக பேசும்போது நான் இன்வால்வ் ஆகிட்டேன்னு வச்சுக்கினேன், எனக்கு அது நினைவாகவே இருக்கும். அதனால் சாரி சார் டயலாகே ரொம்ப அன்பின் காரணமாக அந்த கான்டென்ட் டேலண்டேலாம் சொன்னீங்க. இப்போ அடுத்து இந்த மாஸ்டருங்கிறது லுக்கே வேறு மாதிரி இருக்குது. ரைட்டிங் இஸ் பேஸ் பொறு பார்க்கணும், டப்ஸ் மாதிரி இல்லை பாரு, நீயே பேசணும் பாரு அப்படிங்கிறது வேணால் சொல்லலாங்க. தவிர மறுபடியும் அவங்களுக்கு சொல்லணும். நானே படம் எப்போவோ எடுக்கிறேன், இப்போ இதுவும் ஆக்ட் பண்ணால் சுத்தமாக எடுக்க மாட்டேன், அதனால் யோசனை பண்ணிட்டு தான் இருக்கேன். நெட் டிவி ஃபார் யூ பார்த்துருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஷோவில் திரு பாலாஜி சக்திவேல் சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இவ்வளோ பெரிய காலம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் மேலே ஃபீல்டில் இருக்கீங்க, குறுகிய படங்கள் காரணம் ஏதாவது இருக்கா அதுக்கு, ஏதாவது ரீசன்? இல்லை, நான் வந்து இப்போ யார் கால்ஷீட் இருக்குது அவங்க வந்து படம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நான் வந்து ஒரு கதை வரும், அந்த கதைக்கு வந்து ஏற்ற கதாபாத்திரங்களில் வந்து புதுமுகளை தேர்ந்தெடுப்போம், அது வந்து நடிக்க வைப்போம், அது வந்து ஒரு மினிமம் பட்ஜெட்டில் எடுத்து அது வந்து எந்த வரையறைக்கும் இல்லாமல் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி அது ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு வழக்கமாக இருக்கிறதுனால நிதானமாகவும் அதே நேரத்தில் சௌரியமாகவும் எடுத்துகிட்ருக்கோம். இது நம்ம ஹாலிவுட்டில் தான் பார்ப்போம். இப்போ குவாண்டி டாரண்டினோ எடுத்துட்டாலும் அவர் லைஃப் டைம்லேயே ஒரு 10 படங்கள் தான் பண்ணியிருக்காரு, இப்போ கூட 10வது படம் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு நினைக்கிறேன். ஸோ அந்த இதில் பார்த்தா தமிழ் சினிமாவில் ஒரு வெல் விட்டு எண்ணிடலாம், அந்தளவுக்கு தான் டேரக்டர்ஸ் இருக்காங்க. குவாண்டி டாரண்டினோனா பெரிய பெரிய ஆக்டரை வச்சு ஆக்டரை வச்சு வித்தியாசமாக படம் எடுக்கிறவர். நான் வந்து கம்பேர் பண்ணுறப்ப நான் அந்த வரலாம் இல்லை, பரவாயில்ல, எல்லாமே நியூ டெக்னீஷியன், நியூ ஆளுங்களை வச்சு பண்ணுறாங்க. நீங்கள் ரொம்ப அன்பின் காரணமாக அந்த குவாண்டன் டேலண்டேலாம் சொன்னீங்க, அவர் பெரிய 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 ஹீரோஸ் இருந்தாலும் தமிழ் சினிமாவில் எண்ணிடலாம் சார். அந்த மாதிரி படம் பண்ணுறாங்களே இங்கே குறுகிய படங்கள், ஆனாலும் ஒவ்வொரு படங்களும் நல்லா பேர் சொல்கிற மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்காக ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நன்றி, நன்றி. அதுக்கப்புறம் வானம் கொட்டட்டும், இந்த படத்துக்குள்ளே எப்படி வந்தீங்க? இந்த ஒரு மல்டி ஸ்டாரிங், அவங்களோட நடிக்கிறதுலாம் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கா இல்லை உங்களுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்கா? இல்லைங்க, ஆக்சுவலாக இது வந்து வெற்றிமாறன் அவர்கள் வந்து என்னை வந்து கூப்பிடும்போது நான் வந்து எனக்கு நடிப்பு பயமாக இருக்குன்னு தான் சொன்னேன். நான் அவர் வந்து கம்பல் பண்ணி இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், ரொம்ப ஈஸியான ரொம்ப ஈஸியாக எனக்கு பண்ணார், இதுதான் வந்து உண்மை, அதனால் அது இதை பண்ணியாச்சு. ஆனால் வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனில் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாம் ஒன்றும் உட்காந்து மிஷ்கின் அவங்க ஆஃபீஸில் பேசிட்டு இருக்கும்போது ஒரு இது நான் சொல்கிறது ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி, அதாவது விசாரணை ரிலீஸ் ஆன டயத்தில், அதை பார்த்துட்டு தான் வெற்றிமாறன் வந்து உங்களை நிச்சயம் மணி சார் கூப்பிடுவார் அப்படின்னு சொன்னாப்பில், அதுமாதிரி நீங்கள் நல்லா நடிக்கலாம் அப்படின்னு எனக்கு சொன்னார். அதில் நீங்கள் வேறு எல்லாம் அதேமாதிரி மணி சார் அப்போ கூப்பிட்டார் அந்த டயத்தில், நான் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் போச்சு, அப்புறம் இவர் கூப்பிட்டார், என்னங்க அது நீ அடிங்க, நான் இல்லை நான் பார்த்துக்கிறேன் வாங்கன்னு சொல்லி தான் அசுரம்ல நடித்தேன். ஓகே ஓகே. நடிக்கும்போது அது வந்து ஓரளவுக்கு வந்து மக்கள் வந்து அதை வந்து ரீகனைஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நடிச்சிட்டு இருக்கும்போது சார் என்னை கூப்பிட்டாங்க. ஓகே ஓகே சார். சாரு இப்போ பயம் போச்சுல, அப்போ தான் கூப்பிட்டு வரல அப்படின்னு வந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி சார், கண்டிப்பாக பண்ணுறேன் சார் சொன்னி. அப்புறம் தனாவை தான் வந்து அவர் சொன்னார், இந்த மாதிரி கேரக்டர் சார், எங்கள் பெரியப்பா கேரக்டரு, அது அது பிஹேவியரெலாம் உங்கள்கிட்ட இருக்கிறத பார்த்தேன் நான், மணி சார் உங்களை பார்த்து ஓகேன்னு சொன்னார். நான் அவங்க ரெண்டு பேரும் தானே ரைட்டர்ஸ், அதனால் பண்ணுறீங்களான்னு நான் சொன்னேன். ஐயோ அவர் கதை நீங்கள் எதுவும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி, நீங்கள் என்ன பிஹேவ் பண்ணுறீங்களோ அது போதும், அப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நான் கொஞ்சம் சிவப்பாக இருக்கேனே அப்படின்னு, கொஞ்சம் கருப்பு உறுப்பெல்லாம் பண்ணி, இது எல்லாமே இப்போ நீங்கள் இப்படி இன்னசென்ட்டாக இப்படி நீங்கள் பார்க்க ரசிக்கிறதுக்கு காரணம் டைரக்டர், இவங்க எல்லாம் மேக்கப்பு டப்பிங்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் என்னை நடிக்க வச்சாங்க. அதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, அதான் உண்மை. அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு, எங்க வீட்டுல ஒருத்தர் மாதிரி தெரிஞ்சீங்க. அதுக்கு காரணம் வந்து அதான் சொன்னேன், யார் எப்படி ட்ரீட் பண்றாங்க, இந்த மிக இல்லாமல் நடிங்க சார், நீங்கள் யதார்த்தமாக பண்ணுங்கள் சார் அப்படிங்கும்போது நமக்கு வந்து அது உங்களுக்கு வருது சார், நான் அதை பார்த்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறேன் அப்படிங்கும்போது அவர் அவங்க சொல்லி காமிப்பாங்க, இப்படி வந்து இப்படி பண்ணுங்கண்ணே அப்படின்னு நல்லா நடிப்பார் அவர் தண்டனை. அப்படியே அதை அப்படியே
அப்படி ஜெராக்ஸ் மாதிரி மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். ஓகே சார். ஸோ இந்த க்ரூ ஒன்று இவ்வளோ பெரிய மல்டி ஸ்டார் காஸ்டிங்காக பண்ணுறாங்க, சரத்குமார் இருக்காங்க, ராதிகா சரத்குமார், விக்ரமம்னு சொல்லி இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ கூட்டத்தில் போய் நடிக்கிறது கஷ்டமாக பார்க்குறீங்களா இல்லை கொஞ்சம் ஈஸியாக பார்க்குறீங்களா? இல்லை இல்லை கஷ்டம்தான், ஏன்னா நான் வந்து அவங்கள மாதிரி ப்ராக்டிஸ்டாக ஆக்டர் கிடையாது. எனக்கு வந்து என்னுடைய பாசத்தில் ஒன்மூர் போச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் என்ன சீன் கேட்டுட்டு நான் போய் ஒரு தடவை வந்து ரீசன்னாக நம்ம கேரனில் இருக்கும் போது சும்மா லைட்டாக சொல்கிறேன் இப்படி இதான் நான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப சார் என்ன சார் நீங்கள் உங்களுக்கே சார் இதாக இருக்குது நாங்களே நடிக்க நீங்கள் நடிக்க வைக்கிறவங்க அப்படின்னு சொன்னாங்க. அது அப்போது நான் ஃப்ரேமில் இருக்கும்போது சொல்ல முடியாது அதுக்கு பிராண்டி சார் அப்படிங்கும்போது அவங்க எல்லாமே ஐஸ்வர்யா விக்ரம் ராதிகா மேம் சார் சார் எல்லோரும் அது ரொம்ப ஒரு மாதிரி ஃபேமிலியாக இருக்கும்னு சொல்லுங்க. ஆனால் அது என்ன வேடிக்கைன்னா அவங்கெல்லாம் வந்து ஆக்டருங்கிறதுனால அந்த டயத்தில் வந்து டக்குன்னு டைலாக் பேசிடுவாங்க, நல்லா ஜாலியாக பேசுவாங்க. ஆனால் ஜாலியாக பேசும்போது நான் இன்வால்வ் ஆகிட்டேன்னு வச்சுக்கினேன் எனக்கு அது நினைவாகவே இருக்கும், அதனால் சாரி சார்னு டைலாகே அப்போ என்னை கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுறது அதுக்கு என்ன சொல்லி நம்ம பூஸ்ட் தானே, அப்போ நீ ஏன்னா அதெல்லாம் பரவாயில்லடா அப்படின்ட்டு நான் அப்படியே கரெக்டாக பேசணும் பேசணுங்கிற அந்த கான்செப்ட். அப்புறம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க சரி இந்த மாதிரி தான் அவங்களும் ஒரு காலத்தில் அவங்களுக்கு கஷ்டம் அந்த மாதிரி தான் ஒன்று நம்ம தெரியாது தெரியாதுன்னு சொன்னாலே பிரச்சனை இல்லை. ஆமாம் சார் ஆனாலும் சொல்கிறேன் மறுபடியும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அதுக்கு அதுக்கு எல்லாம் ஒத்துழைப்பு, அதே மாதிரி அந்த ஃப்ரேமிங்கு எடிட்டிங்கு டப்பிங்கு இப்படி போல ஏதாவது ஒரு ட்ராமா நடிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஆக்டிங் டேலண்ட் வரும். ஆனால் இங்கே தனித்தனியாக எடுக்கிறாங்க. ஓகே அதே மாதிரி 10 டேக் வாங்கி அதில் ஒரு காட்சி தானே இப்போ பார்க்குறீங்க, அதை தான் சூப்பராக சொல்கிறீங்க. எத்தனை டேக் சோம்பியிருப்போம் இல்லை இதுதான் சினிமாவில் அதில் தான் வந்து புதாக்டர் கூட நடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு காரணம் அதுதான். அந்த ஒரு விஷயம் தான், வேற எதுவும் கிடையாது. ஓகே சார். இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க சினிமாவுக்குள்ள வந்த காலகட்டத்தில் இந்த சினிமா வேற, இப்போ இருக்க சினிமா வேற, இதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீங்க பாக்குறீங்க, அதுலேயே ஏகப்பட்ட முன்னேற்றங்கள் இருக்கு, நிறைய பின்னடைவுகளும் இருக்கு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை எப்பவுமே வந்து முதல்ல வந்து இந்த மாதிரியான டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இல்லாமல் நிறைய அதுக்கான இடையூறுகள் வந்து இருக்கும். அதாவது வந்து உதாரணத்துக்கு கிளாப்னு ஒன்று இருக்கும், அடித்து சிங் பண்ணணும் சவுண்டு, அதே மாதிரி எல்லாமே ரீல் ரீலாக இருக்கும். அது ஒரு இதெல்லாம் ஈஸியாக எடுக்க முடியும். டிஜிட்டல் வந்துட்டு எல்லாமே மாறி போச்சு. ஆமாம் கண்டிப்பாக. அதே மாதிரி வந்து ஃபிலிம் கரெக்டாக நடிக்கலைன்னு சொன்னால் ஐயோ கேன் சாப்பிட்றான்டா, ஏன்னா அது வந்து 8000 ஒரு கேன் 400 ஃபீட்டு அதாவது தின்றான் ஃபுட்டேஜாக தின்றான் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போல்லாம் அந்த கேலியெல்லாம் பேசுவாங்க. இப்போ அப்படியே கிடையாது, நீ எவ்வளோ நாளும் நடிக்கலாம், டிஜிட்டல் தானே அப்படி அந்த அட்வான்டேஜ் நிறைய இருக்குது இதில். ஓகே சார் புரியுதுங்களா? ஆனால் வந்து டெக்னிக்கலாக சில ஃபிலிமில் வர அந்த அவுட்புட்டு டிஜிட்டலில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி வந்து இது நல்லா கிளியராக தான் இருக்கும் லேண்ட்லைனு, அதுக்காண்டி செல்ஃபோன் பேசாமல் இருக்க முடியுமா? லேண்ட்லைன் கையில் தலையுது வச்சுட்டு முடியுமா? கண்டிப்பாக அதனால் ஒரு முன்னேற்றம் ஏற்படும்போது சில பின்னடைவுகள் இருக்கும், அது சேர்ந்து தான் முன்னேற்றம். ஓகே சார். சார் இப்போ நேஷ்னல் அவார்டுக்கு படம் பண்ணிட்டீங்க, அந்த மாதிரி உங்கள் இதில் உங்கள் சைடில் இருந்த கமர்ஷியல் படங்கள் எல்லாம் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி படங்கள் எதாவது எதிர்பார்க்கலாமா? இல்லை நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா இப்போ நான் ஒரு படம் பண்ணேன் அதுக்கு அவங்க அவார்டு கொடுத்தாங்க அவ்வளோதானே தவிர அதுக்காக கிடையாது. அப்படியே பண்ணால் அவார்டும் கிடைக்காது ஆடியன்ஸும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தியேட்டருக்கு தான் படம், இத்தனை பேர் உட்காந்து பேசக்கூடாது. அது வந்து கமர்ஷியலாக பயங்கரமாக என்கேஜிங்காக சொன்னால் அதை பார்க்குறான், கமர்ஷியலாக நிறையா இருந்து ஒன்றுமே இல்லைனாலும் தூக்கிட்டு போயிடறான். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து அழகாக சின்னதாக சொன்னாலும் அவங்க யதார்த்தமாக சொன்னாலும் ஏற்றுக்கிறாங்க. அப்போ ஆடியன்ஸ் அவங்க தான் எய்ம், கண்டிப்பாக அவங்க தான் இது. இப்போ நான் நீங்கள் கேட்குற கேள்வி நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெரிய ஸ்டார்களை வச்சு இந்த மாதிரி ஒரு இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி தான் கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள் இப்போ இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து புது புது கலைகளோடு வராங்க. இப்போ இங்கே இருக்கிற இப்போ ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களோட நினைக்க விரும்புகிறாங்க. ஆமாம் சார் கண்டிப்பாக. இது இப்போ சமீபத்தில் நடந்துருக்கோம் புரியுது. ஏன்னா இப்போ மல்டி ஸ்டாரை வச்சு ஸ்டார் பண்ணார் மணி சார், ஆனால் பிளான பண்ணுறாரு இவங்க இப்போ. ஆமாம். அப்படின்னா என்ன அந்த கதை டிமாண்ட் பண்ணுது அப்படிங்கும்போது இப்போ எல்லாரும் அந்த 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 யங்காக வர அந்த ஜென்ரேஷனுக்கு வந்து கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தானே. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வரும் இல்லையா, அப்போ புது விஷயங்கள் எல்லாமே வந்து அதில்
மாறும்போது திருப்பி நான் ஏன் அந்த மாதிரி திங்க் பண்ணுவோம். ஓகே ஓகே புரியுது புரியுது சார். சார் இப்போ புது டேரக்டர்ஸ் பூலில் உள்ள வராங்கன்னு சொல்கிறீங்க, ரீசெண்டாக நீங்கள் பார்த்து ரசித்த படம், அசுரன் இல்லாமல் நீங்கள் பார்த்து ரசித்த படம் சொல்லுவீங்க? கைதி. கைதி அந்த லோகேஷ் கனகராஜ் அவருடைய மனாரம் பார்த்துருக்கேன் நான் வந்து இது பார்த்துருக்கேன் கைதி. ஓகே சார். இப்போ அடுத்து இந்த மாஸ்டருங்கிறது லுக்கே வேற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ அவர் டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணுறாரு. ஓகே சார். ஐ மீன் நிறைய புது புது இயக்குநர்கள் வேறு வேறு சப்ஜெக்ட்டு நல்லாவும் ஹேண்டில் பண்ணுறாங்க. இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகலை எனக்கு ஒரு ராம் டேரக்டர் ராம் சொன்னார் கூழாங்கல்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்சத்தில் செம்ம என்கேஜிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த நேஷனல் அவார்டு வாங்கின பாரம்னு ஒரு படம் ரொம்ப நாள் பார்த்தேன் நான், அதுவும் ஒரு மாதிரி இப்போ தேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. அதேமாதிரி வந்து நிறைய புது அட்டம்ப்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த குண்டு அந்த படத்தை வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அந்த அந்த கலன் பார்த்ததே இல்லை சினிமாவில். கண்டிப்பாக நான் வந்து அதில் காமிச்சிருக்காங்க. இப்படி புதுசாக நிறைய ட்ரை பண்ணுறாங்க. அதில் அதாவது பெரிய அளவில் வெற்றி போகிறத நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் பேச போகிற அளவு நிறைய இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. அவங்க அது வந்து மக்கள் மக்கள்கிட்ட போனால் எல்லாமே தெரியும். அதனால எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. ஓகே சார். ஒரு இயக்குனருக்கு வந்து எழுத்து, அதாவது அவங்க எழுதுறது ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்களா, இல்லை ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணி அதில் வாங்குற வேலை வாங்குறது முக்கியம் நினைக்கிறீங்களா? எழுத்தாளராக அவங்க ஜெயிப்பாங்களா இல்லை ஒரு டைரக்டராக ஜெயிப்பாங்களா? எழுத்தாளங்கிறது ஸ்கெட்ச் போடுற மாதிரிங்க. ஓகே சார். ஸ்கெட்ச் போட்டால் தான் நீங்கள் போய் அது கட்டணம் கட்ட ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஆமாம். ஸ்கெட்ச் மட்டும் போட்டு கட்டணத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னா ஸ்கெட்ச் போட்டு நீங்கள் ஸ்கெட்ச் மட்டும் இது பண்ணலாம். ஓகே சார். கட்டணத்துக்கு போனால் போகணும். ஆனால் கட்டடத்தில் நீங்கள் வேலை பார்க்குறேன் இது இது இருந்தால் தான் அடிப்படையாக ஸ்கெட்ச் தான். அப்போ ரெண்டும் ஒன்று கொண்டு ஈக்குவலாக. ஓகே சார். இதை யார் உணர்றாங்களோ ஓகே சார் அவங்க வந்து நல்லா பண்ண முடியும். ஓகே சார். ஏன்னா அதை வந்து ஒர்க் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் வந்து கேமரா இருக்கேன், ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்கு. இப்போ வந்து ஒர்க் பண்ணாமல் அசன் டேரக்டர் ஒர்க் பண்ணாமல் கார்த்திக் சுப்ராஜ் லோகேஷ் இவங்கெல்லாம் வர்றாங்க இல்லையா, அந்த மாதிரியும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். ஷார்ட் ஃபிலிம் தெரிஞ்சு ஏன்னா என்னென்னா முந்தி காலத்தில் அந்த வசதி இல்லை, இப்போ இருக்குது. அப்படிங்கும்போது அது ஒரு என்னென்னு கேட்டிங்கன்னா ரைட்டிங் இஸ் பேஸ். ஓகே சார். ஏன்னா அது அது அதான முக்கியம். கண்டிப்பாக அடிப்படையாக அந்த அந்த அதை வச்சு தானே நீங்கள் கட்டடமே எழுப்புறீங்க. ஆமாம் கண்டிப்பாக. ஆ அது அதான மூலாதாரம் அதானே. அப்போது எழுத்துங்கிறது அதில் ப்ராக்டிஸ் ஆகணும். எக்ஸிக்யூஷன் வந்து அது கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ஓகே சார். சார் இப்போ நியூ ஜென்ரேஷன் வர ஆக்டர்ஸ் ஆகட்டும் டைரக்டர்ஸ் ஆகட்டும் சினிமாவை நம்பி வெளியேருந்து ஒரு சினிமாவே தெரியாதால் உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட அட்வைஸாக இல்லைனா எதுனா முன்னாடி சொல்வீங்க? இல்லை இப்போ ஒன்றுமே அது முந்திலாம் வந்து எந்த எக்ஸ்போஷன் இல்லாமல் சினிமா தான் ஒரே டூலாக இருக்கும்போது சார் கேமரா முன்னாடி என்ன படம் படக்கும் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணும். இப்போ என்னன்னு செல்ஃபில் எடுக்கிறாங்க, செல்ஃபோன்லேயே கேமரா எடுக்கிறாங்க, எல்லாம் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு டிஃபால்ட்டாக எந்த இப்போ எங்கே வர்றது பயமே இல்லை. ஏன்னா விஷுவல்ங்கிறது இப்போ எங்கே பார்த்தாலும் சிசிடிவி கேமரா எல்லாமே இருக்குது. இப்போ நான் என்ன நம்ம சிசிடிவி கேமராவில் பிஹேவ் பண்ணுறாங்களே அதை போட்டு தான் இதோட ஆக்டிங் காமிக்கணும். ஏன்னா அதில் தானே நடிக்காமல் அதான் இப்போ இப்போ அதனுடைய பரிணாம வளர்ச்சி சிசிடிவி கேமரா. நான் முந்தையெல்லாம் வந்து அந்த கூட்டத்தை திரும்பும் போது பேசிட்டு இருப்பாங்களே அதை காமிப்பேன் பார்த்தியா, ஆக்டிங் இல்லாமல் ரியலாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த கூட்டம். இப்போ பொண்ணு மாப்பிள்ள கூட இப்படி இருக்கும். ஆமாம் ஆமாம். ஆனால் கேமரா ஃபேன் ஆகும்போது அந்த 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 பொண்ணு இப்படி இப்படி இருக்கும். அவ்வளோ கேஷுவலாக இதுதான் இதுதான் இங்கே இதுதான் நீங்கள் கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். ஓகே சார். இப்போ அது தவிர தேவையில்லை. ஆமாம் எல்லாருக்கும் அவனே குட்டே ஜல்ஜி சார் பாருங்கன்னா இன்னொன்று டப் ஸ்மாஷ் வந்துருக்கு. டப் ஸ்மாஷ் டிக்டாக் இப்போ அதிலே ஹிட் ஆகிறாங்க. இப்போ அவங்க தானே ஆக்டராக வராங்க. முக்கால்வாசி இப்போ அவங்ககிட்ட என்ன நம்ம சொல்கிறது அவங்க நமக்கு சொல்கிறாங்க பொறுப்பா கொஞ்சம் டப்ஸ் மாஸ் மாதிரி இல்லை பாரு நீயே பேசணும்ப்பா அப்படிங்கிறது வேணால் சொல்லலாங்க தவிர மற்றபடி அவங்களுக்கு சொல்லணும் ஒன்று இல்லை. ஓகே சார். சரி இப்போ அசுரன் பண்ணிட்டீங்க, வானம் கொண்டுட்டும் பண்ணிட்டீங்க, ஃப்யூச்சரில் மறுபடியும் உங்களை எதிர்பார்க்கலாமா ஆன் ஸ்க்ரீனில்? அது ரொம்ப நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆக்டருக்கு ஒரு ப்ராக்டிஸ் தேவை. வந்து இப்போ நான் ப்ராக்டிஸ் இல்லாமல் அவங்க கூப்பிட்டாங்கன்னு அவங்க சொல்கிறதை பிஹேவ் பண்ணிட்டேன். ஆனால் இது மட்டுமே தகுதி கிடையாது, இது ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு கேரக்டர்னால் அது வாங்கி அது உள் வாங்கி பண்ணணும். அப்படி தான் எல்லா பேரும் நடிச்சிட்ருக்குறாங்க. அதனால தான் அந்த அவங்க ஆக்டராக வரணும். அதுக்கு நான் ப்ராக்டிஸ் ஆகுதுனால எனக்கு ஒரு தயக்கம் இருக்குது, அது கண்டினியூ பண்ணலாமா இல்லையான்னு சொல்லி. இந்த இந்த வரவேற்பை கண்டு
நான் மைனே கூடாது. இது வரவேற்பெல்லாம் டைரக்டருக்கு கிடைச்ச விட்டு, அதனால நான் அந்த மாதிரி தகுதி ஆகிற பட்சத்தில் அது கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே சார். ஆனால் அதுக்கு வந்து நானே படம் எப்போவோ எடுக்கிறேன், இப்போ இதுவும் ஆக்ட் பண்ண சுத்தமாக எடுக்க மாட்டேன், அதனால் யோசனை பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்லை சார், பல டேரக்டர்கள் பெரிய பெரிய லெஜெண்டரி டேரக்டர்ஸே ஆக்டரா மாதிரி நல்லா ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் கேள்வி. இல்லை, நீங்கள் கேட்கறதுக்கு கரெக்டு, ஆனால் உண்மையாக சொல்லணும்ல. ஆ, அது கரெக்ட், உங்கள் சார் சொல்லணும். ஓகே சார். ஆமாம், நானும் வந்துடுவாங்க. அதுதான் சார். ஸோ அடுத்து நம்ம படம் யார் இவர்கள், அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் என்ன போயிட்டு இருக்கு, யார் எப்போ ரிலீஸ் ஆகும், யார் இவர்களும் கொடுத்துட்டேன், அது சீக்கிரம் ரிலீஸ் ஆயிரும். ரொம்ப நாள் ஆச்சு, இருந்தாலும் வந்து கரெக்டான டயத்தில் ரிலீஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்போ அது நியூ ஃபேஸ் தானே, அதுக்கான ஸ்பேஸ் எப்போ கிடைக்குதோ அப்போ தான் ஆக்ட் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட மிக்சிங் நடந்துட்டுருக்கு, இப்போ மிக்சிங்லேருந்து தான் நான் வரேன் நான். அதனால் நான் ரெண்டு படமும் பக்காவாக இருக்குது, அடுத்தடுத்து வரும். ஜாவேத் சொல்லி அவர் தான் மாநகரத்தில் பண்ணாரு. இப்போ நான் மாநகர மியூசிக்னு சொல்ல வேண்டியது இருக்கு, அது புது டெக்னீஷியன் தான். ஓகே ஓகே சார். அவர் பண்ணுறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வரும்போது இந்த மாதிரி பாலாசக்திகள் சார் இன்டர்வியூ பண்ண போகிறேன் சார், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்டது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய லெஜெண்டரி டேரக்டர் ஆக அப்படின்னா அவங்ககிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ சார்கிட்ட எப்படி சேரலாம் அப்படின்னு? இல்லை இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேக்சிமம் முந்தி மாதிரி கிடையாது. அதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட் ஃபிலிம் ரூட்டில் வராங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து காமிச்சிட்டு பண்ணும்போது நம்ம வந்து அவர் அவர் அவருடைய பவர் நமக்கு தெரிஞ்சுக்கும். கண்டிப்பாக தெரிஞ்சும்போது சரி, ஓகே விஷுவலாக அப்படி இருக்காரு, ஆனால் கண்டிப்பாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காரு, விஷுவலாக இல்லை. அப்போ அவர் ப்ராக்டிஸ் தேவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பிளேஸ்மெண்ட் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் இருக்குது. முந்தி மாதிரி இல்லைப்பா, அந்த அந்த க்ரைட்டீரியாவில் இது பண்ணவே தேவையில்லை. ஓகே. இல்லை, சில சமயம் அந்த மாதிரி கான்ஃபிடென்ட் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அனுப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அது வந்து நல்லா ரெகக்னைஸ் ஆச்சுனாலே அவங்களுக்கு வந்து இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னு ஒன்றும் தேவைப்படலை. அதனால் ரொம்ப ஈஸியாச்சு. ஆனால் என்னென்ன என்ன வந்து லேர்ன் பண்ணுறதுங்கிறது வந்து அவுட் ஆஃப் அது ஒரு ஒரு அஸ்டேட்டில் இருந்து பண்ணணும் அவசியம் கிடையாது. நிறையா புத்தகம் படிக்கணும், நிறையா இது பண்ணலாம், ரிசர்ச் பண்ணணும், வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். இதுதான் இப்போ வழக்கமாக வந்து இப்போ நம்ம வந்து அஸ்டண்டேட்டராக சேர்க்கறதுக்கு நான் எந்த க்ரைட்டீரியா வச்சுக்கிறது இல்லை, இடம் காலியாக இருந்தால் சேர்த்துக்கணும். சிம்பிள். ஓகே சார். எப்போ வந்தாலும் ஓப்பனிங்ல இருக்கும், ஓப்பன்ல இருக்கும். ஏன்னா இருந்துச்சுன்னா உட்காந்துப்பா, சீட் இருக்கா, சரிப்பா அப்படின்னு பாப்பா. மனசு யாரும் பரவாயில்ல சார், நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெரிய பெரிய ஜெய் டேரக்டர்ஸ் ஜாயின் பண்றது அவ்வளவு கஷ்டமா இருக்கு, பட் நீங்க இவ்வளவு ஓப்பனா சொல்றீங்க, இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கவேன்னு சொல்லிட்டு. இதுதான் உண்மை. ஏன்னா வந்து இப்போ நிறைய எல்லாமே தெரிஞ்சு போச்சு, எல்லாமே கூகுளில் பார்த்து. நாங்கள் முந்தையெல்லாம் ரெஃபரன்ஸ் பார்க்கணும்னு சொன்னால் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, கனிமரா லைப்ரரியில் போய் இப்படியே பார்ப்போம். ஓகே ஓகே சார். நான் ஜென்டர்மேலாம் ஒர்க் பண்ணும்போது வந்து அம்பாசிடர் கனடா இது எம்பசி இங்கே இருக்கனா, இங்கே இல்லை, டெல்லியில் தான் இருக்குது அப்படிங்கிற உண்மையை ரெண்டு மூணு நாளைக்கு தேடி கண்டுபிடிச்சி அட்ரஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ இல்லையே சட்டா எல்லாமே அதுதான். ஓகே சார். எனிவே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் வானம் கொட்டட்டும். அப்கமிங் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்காக பெருசாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மேலும் மேலும் எங்கள் சைடில் என்ன சொல்லணும், நீங்கள் படங்கள் பண்ணணும், உங்கள் படங்களை தான் எதிர்பார்க்குறோம் நாங்கள். நான் மோர் டைரக்டர் தென் ஆக்டர், நான் சொல்லுவேன். அதான் சார், நான் வந்து டைரக்டருக்கு ப்ராக்டிஸ் ஆனவன், டைரக்டருக்கு ப்ராக்டிஸ் ஆகலை. கண்டிப்பாக. அதான் கவலையப்படாதீங்க, டைரக்டர் படம் ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக சார், அடுத்த படம் டைரக்ஷன் படம் தான் வரும். வாழ்த்துக்கள் சார். நன்றி.